அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவர்களே, புத்தகமும் கணித பாடத்தில் மூன்றாவது பாடமான இயற்கணிதத்தில் அணிகள் என்ற தலைப்பில் பயிற்சி 3.18 மூணாவது கணக்கு பார்க்குறோம். இதில் எக்ஸ் பிளஸ் ஒய் சீக்வல் டு எக்ஸையும் ஒய்யும் கூட்டினா ஒரு அணி கிடைக்குது 7, 0, 3, 5, மற்றும் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸையும் ஒய்யும் கழிச்சா ஒரு அணி கிடைக்குது 3, 0, 0, 4, எனில் எக்ஸ் என்பது என்ன, ஒய்யன் என்பது, ஆகிய அணிகளை காணும். எக்ஸ் அணி என்னது, ஒய்யன் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு மாதிரி இருக்கு, நம்ம ஈஸியான கணக்கு தான். கணக்கை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம சமன்பாடு மாதிரி ஆரம்பிக்கும். ஏற்கனவே சமன்பாடு படிச்சிருக்கோம், எக்ஸ் பிளஸ் ஒய் சிக்கல் டு 5, எக்ஸ் மைனஸ் ஒய் சிக்கல் டு 3 வச்சுக்கிடுமா. இப்போ இந்த சமன்பாட்டில் எக்ஸினுடைய மதிப்பு என்ன, ஒய்யினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம் அப்படின்னா, எக்கில் 9 வகுப்பில் 8 வகுப்பில் படிச்சிருக்கோம், எதை நீக்கணுமோ அதை பார். நீக்கல் முறையில் ஒய்க்கு பிளஸ் இருக்குது, ஒய்க்கு மைனஸ் இருக்குது, வெவ்வேறு அடையாளமாக இருந்தால் இந்த இது 1வது சமன்பாடு, இது 2வது சமன்பாடு, 1வது சமன்பாடு 2வது சமன்பாடையும் கூட்டிட்டோம் அப்படின்னாலேயே ஒய் போயிடும். அப்போ 1xஐயும் 1xஐயும் கூட்டினா 2x, பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கூட்டினா 0 அடிவிட்டு போயிடும், 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8. இப்போ 2x = 8, நம்மளுக்கு தேவை எக்ஸ், இந்த பெருக்கக்கூடிய 2 இந்த 8 வந்து வகுக்கும். அப்போ 8 பை 2 2 2 4 2 8, அப்போ எக்ஸுக்கு விட 4, அந்த எக்ஸுக்கு விட 4 வச்சு இந்த சமன்பாட்டில் போட்டு ஒய்யை கண்டுபிடிக்கலாம், அல்லது இந்த சமன்பாட்டை கழிச்சா இது மைனஸ் இது பிளஸ்னு ஆயிடும் ரெண்டாவதோட செய்யும்போது. அப்போ எக்ஸு எக்ஸு அடிவிட்டு போயிடும், ஒய்யை ஒய்யை கூட்டினா 2y, அப்போ இது மைனஸ், 5ல் இருந்து 3 கழிச்சா எத்தனை 2, ஒய் சிக்கல் டு 2 பை 2 விட 1 கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு விட ஒய்யும் விட கிடைக்கும். அப்போது கொடுக்கப்பட்ட சமன்பாடை கூட்டி ஒரு விட எக்ஸு கிடைக்கும், கழிச்சா ஒய்க்கு விட கிடைக்கும். அதே மாதிரி இந்த கணக்கை, அந்த அணி கணக்கை செய்யலாம். முதல்ல எக்ஸ் பிளஸ் ஒய் சீக்வல் டு 7, 0, 3, 5, இதை 1வது சமன்பாடுன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் சீக்வல் டு 3, 0, 0, 4, இது 2வது சமன்பாடு வச்சுக்கிறோம். நான் என்ன செய்கிறேன், 2 சமன்பாடையும் கழிக்கிறேன், 1வது சமன்பாடு மைனஸ் 2வது சமன்பாடு. அப்போ சரி, 1வது சமன்பாடு கூட்டல் முதல்ல கூட்டுறேன். அப்போ கூட்டும்போது 1xஐயும் 1xஐயும் கூட்டினா 2x, இந்த ஒய் இந்த மைனஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கூட்டினா 0 ஆயிரும், அடிவெட்டு போயிடும். அப்போ இரு அணிகளை கூட்டும்போது ஒத்த உறுப்பையும் கூட்டணும், 7ஐயும் 3ஐயும் கூட்டணும். அப்போ இது ஒரு அணியை ஃபார்ம் பண்ணுங்க, 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10, 0ம் 0ஐயும் கூட்டினா 0, 3ஐயும் 3ஐயும் கூட்டி சரி 3ஐயும் 0ஐயும் கூட்டினா 3, 5ஐயும் 4ஐயும் கூட்டினா 9, சரியா? இப்போ 2x = இந்த அணி 10, 0, 3, 9, எனக்கு தேவை என்னது, எக்ஸ். அப்போது இங்கே பெருக்கக்கூடிய எக்ஸு அந்த அணிக்குள்ளே வந்து ஒவ்வொரு உறுப்பையாக வகுத்துடும், 10 பை 2, 0 பை 2, 3 பை 2, 9 பை 2. அப்போது எக்ஸோட விட சுருக்கி போ, முடிஞ்சால் சுருக்கி போடுங்க, 10 2வது 1 2 5 2 10, அப்போ 5, 0 எந்த நம்பர் வகுத்தாலும் 0 தான், இந்த பக்கம் 3 பை 2, கீழே 9, இதை வகுக்க வேண்டாம் அப்படி போட்டேன். அப்போ எக்ஸோட விட வந்து 3 பை 2 5 0 3 பை 2 9 பை 2, இது எக்ஸோட விட. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அதே கணக்குக்கு ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதே சமன்பாடு எக்ஸ் பிளஸ் ஒய் சிக்கல் டு 7, 0, 3, 5, இது 1வது சமன்பாடு. எக்ஸ் மைனஸ் ஒய் சிக்வல் டு 3, 0, 0, 4, இது 2வது சமன்பாடு. இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, 1வது சமன்பாட்டிலேருந்து 2வது சமன்பாடை கழிக்கிறேன், அப்புறம் கூட்டணும்ல, இப்போ கழிக்கணும். கழிக்கும்போது ஏற்கனவே பல்லுறுப்புகள் கழித்தல படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம், கழிக்கப்படக்கூடிய பல்லுறுப்புகளோட அடையாளத்தை மாற்றணும். அப்போ இது மைனஸ்னா பிளஸ்னா மைனஸ், இது மைனஸ்னா இது பிளஸ், இந்த அணிக்கும் மைனஸ்,
அணிக்கு மைனஸ்னா உள்ள உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் மைனஸ் ஆயிடும். கவனிச்சுக்கிடுங்க சரியா. அப்போ இந்த மைனஸ் அடிச்சிடலாம், இது உள்ள போயாச்சு. இப்போ அடுத்தது பிளஸ் எக்ஸையும் மைனஸ் எக்ஸையும் கழிச்சா ஜீரோ ஆயிரும். இது இப்போ மைனஸ் ஒய் இல்லை பிளஸ் ஒய், பிளஸ் ஒய்யும் பிளஸ் ஒய்யும் கூட்டினா ரெண்டு ஒய். இப்போ கழிச்சே சொல்லுங்க, ஏழுக்கு மூணு போனால் எத்தனை நாலு, ஜீரோவுக்கு ஜீரோ போனால் ஜீரோ, மூணுக்கு ஜீரோ போனால் மூணு தான், அஞ்சுக்கு நாலு போனால் ஒன்று. இப்போ ரெண்டு ஒய்சுக்குள்ள இருக்கு, எனக்கு தேவை ஒய் தான். அப்போ ஒய் வச்சுக்கிட்டோம்னா இந்த பெருக்கக்கூடிய ரெண்டு அங்கே வந்து ஒவ்வொரு உறுப்பையும் வகுக்கும். அப்போ நாலு பை ரெண்டு, ஜீரோ பை ரெண்டு, மூணு பை ரெண்டு, ஒன்று பை ரெண்டு. இதை சுருக்கணும் அப்படின்னா நாலு ரெண்டால் பார்த்தா ஒரு ரெண்டு இரண்டு நாலு, ஜீரோ ரெண்டால் பார்த்தா ஜீரோ தான். அப்போ ரெண்டு ஜீரோ, மூணு பை ரெண்டு அப்படி போடுங்க, ஒன்று பை ரெண்டு அப்படி போடுங்க. இதுதான் ஒய்யோட மதிப்பு. அப்போ முடிவு எப்படி எழுதணும் அப்படின்னா, எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சதை தனியாக எழுதணும், ஒய்யோட மதிப்பை தனியாக எழுதணும். இந்த ரெண்டையும் தனியாக எழுதிதான் அதுதான் முடிவு இந்த கணக்கோட விடும். அப்போ இந்த கணக்கு எப்படி செய்யறதுக்கு ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்காங்க, கூட்டுவதன் மூலமாக எக்ஸ் கிடைக்கும், கழிப்பதன் மூலமாக ஒய் கிடைக்கும். கழிக்கும் போது கழிக்கப்படக்கூடிய அணியினுடைய அடையாளத்தை மாற்றணும். அப்போ அணியுடைய அடையாளத்தை மாற்றும் அங்கே உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் அடையாளம் மாறிடும். இதை கவனத்தில் கூடும் சரியா. மாணவர்கள் மூணாம் கணக்கை நன்றாக பார்த்து உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் செய்யுமாறு கற்றுக்கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.